அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.3 எட்டாசம். ஒருவர் ரூபாய் 3,250 என்ற தொகையை முதல் மாதம் ரூபாய் 20 அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 15 அதிகப்படுத்தியும் செலுத்தி வருகின்றார் எனில் அவர் அந்த தொகையை முழுமையாக திருப்பி செலுத்த எத்தனை மாதங்கள் ஆகும்? இப்போ மொத்த தொகை எவ்வளோ கட்டுறாரு? 3,250. எப்படி கட்டுறாரு? மொதல் மாதம் 20,000, அதுக்கு அடுத்தடுத்த மாதமும் 15,000 சேர்த்து அவர் கட்டிட்டு வர்றாரு. அந்த தொகையை முழுமையாக திருப்பி செலுத்த எத்தனை மாதங்கள் அவர் கட்டணும் அப்படின்னு தான் நம்ம கேள்வியில் கேட்டுருக்காங்க. அப்போ மொத்த தொகை எவ்வளோ? மொத்த தொகை எவ்வளோ கட்டியிருக்காரு நம்மளுக்கு? 3,250. இப்போ முதல் மாதம் செலுத்திய தொகை நம்மளுக்கு எவ்வளோ? நம்மளுக்கு 20 ரூபா. அப்போ ஒவ்வொரு மாதம் எவ்வளோ சேர்த்து கட்டுறாரு? 15 ரூபா சேர்த்து கட்டுறாரு. அப்போ A=2 மொதல் தொகையும், இப்போ ஒவ்வொரு மாதம் செலுத்த வேண்டிய தொகையை D=15 எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மொதல் மாதம் எவ்வளோ கட்டிடுறாரு? 20. அதுக்கடுத்த மாதம் இது 20 கூட 15 சேர்த்தா நம்மளுக்கு 35. அதுக்கடுத்த மாதம் 35 கூட ஒரு 15 சேர்த்தா 50. இது அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்குமா? அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தொடர் நம்மளுக்கு கூட்டுத்தொடர்முறை. அப்போ கூட்டுத்தொடர்முறையை நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அவர் எவ்வளோ மாதம் கட்டிடுறதுன்னு கேட்குறாரு. அப்போ கூட்டுத்தொடர் முறையும் எண் உறுப்புகளின் கூடுதல், கூட்டுத்தொடர் முறையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல், ஏன் நம்மளுக்கு முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் நம்மளுக்கு? அப்போ SN=2 எவ்வளோ கட்டியிருக்காரு அவர்? 3,250 கட்டியிருக்காரு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நம்ம முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். அப்போ SN=N/2A+N-1×D. அப்போ SN=2 நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,250 என்ன நம்மளுக்கு தெரியாது, ÷2×2×A 20+N-1×D வந்து நம்மளுக்கு 15 இல்லையா? அப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம போன சம்பளம் போட்டோம் இல்லையா, அதே போல் தான் ஆறாவது சம்பளம் போட்ட போல தான் இங்கே போட போகிறோம். அப்போ இந்த ரெண்டை இங்கே பெருக்கலாங்களா? அப்போ பெருக்கணும், 3,250×2=N×. அப்போ இதை பெருக்க நம்மளுக்கு 40+15 N-15. அப்போ மீதி என்ன கிடைக்கும்? இப்போ இதை பெருக்க நம்மளுக்கு 3,250×2 0, 2×10 மீதி 1, 2×4 5 2×3 6 6,500 இப்போ 15 N, இங்கே 40 கழிச்சா, அப்போ 40 கழிச்சா நம்மளுக்கு என்ன 10 மீதி 5 இங்கே 3, அப்போ 25 கிடைங்களா? -+25, ஏன்னா இது பெரிய 40 சிறிய எண்ணு -15. அப்போ பெரிய எண்ணு சிறிய எண்ணு நம்மளுக்கு பெரிய எண்ணோட குறியதாக போடுவோம் இல்லையா? இப்போ இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு போகிற, அப்போ 6,500 = 15N² 15N² + 25N. அப்போ இந்த 65 இந்த சைடு கொண்டு போயிடலாங்களா? அப்போ தட்ஃபோர் 15N² + 25N-6,500. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது, 25 இருக்குது, 65 இருக்குது. அப்போ இது 5 மடங்காக தான் இருக்குது. அப்போ 5 ÷ 5, 5 ÷ 5 நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 3N²+5N. இப்போ இந்த 65 5 ÷ 5 15 மீதி 1 இருக்கும். அப்போ 3 15 3 5 15, அப்போ 1,300 கிடைங்களா? -1,300 = 0. இப்போ இந்த 3 இங்கே பிறகு போகிறேன், அப்போ 13 × 3 3×3 9 1×3 39 கிடையாது. அப்போ 3,900, அப்போ இருக்குன்னா -3,900 கூட்ட நம்மளுக்கு 5 கிடைக்கணும் இல்லையா? அப்போ இந்த 3,900 நானாவதில் போடலாங்களா? அப்போ 3,900 போட்டால் என்ன அடிக்க போகிறீங்க? இப்போ 3 நாள் தானே பெருகணும், அப்போ 3 நாள் போடுங்களா? அப்போ 1,300. இப்போ இந்த 1,300 எப்படி பிரிக்கலாம்? 5 ÷ 5 5 ÷ 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,300 5 ÷ 5 2×10 மீதி 3, அப்போ 5 × 6 = 30, அப்போ 260.
260 கிடைக்குது. மீண்டும் நம்மளுக்கு எதாவது பண்ணலாம், ரெண்டால் அடிக்கலாங்களா, அப்போ 130 கிடைக்கும். மறுபடியும் ரெண்டால் அடித்தா நம்மளுக்கு 65. அப்போ பாருங்கள், இந்த ஒரு 65 இருக்குது. அப்போ 2×4 4×5 20 20 × 3 60 கிடைக்கும். அப்போ இது ஃபுல் இந்த மொத்த காரணிக்கு பாருங்களா, 60 × 65 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3900. அப்போ 65 × 60 3900 நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ப்ளஸ் 65. அப்போ இதுக்கு மைனஸ் பண்ணலாங்களா, அப்போ 65 × 60 மீதி 5 கிடைக்கும். அப்போ தேட் 4 3n2. இந்த ப்ளஸ் 5 என்ன பிரிச்சு எழுதுகிறேன், 65n − 60n − 1300 = 0. அப்போ பாருங்க, 65n − 65% + 5 கிடைக்கும். அப்போ தேட் 4 நம்மளுக்கு. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன காமனாக வெளியெடுக்கலான்னு பார்த்தோம், நம்மளுக்கு ஒரு எண்ணெய் வெளியெடுக்கலாங்களா. அப்போ எண்ணெய் வெளியெடுத்தால் மீதி என்ன இருக்கும், 3n இருக்கும் ப்ளஸ் 65 இருக்குமா, எண்ணெய் மட்டும் நம்ம வெளியெடுத்துருக்கோம் இல்லையா. அதே போல் இங்கேருந்து இங்கே என்ன 3n வேணும், அப்போ 20 வெளியெடுக்கலாம், −20 நான் வெளியெடுக்கிறேன். அப்போ மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு, இங்கே 3n இருக்கும், இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, 1900 நம்மளுக்கு 20 வெளியெடுக்கிறேன் இல்லையா. அப்போ 20 வெளியெடுத்து நம்மளுக்கு மைனஸ் சேர்த்துருக்கிறேன், அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் 65 இருக்கும் =0. இப்போ இதை பெருகி பாருங்கள், நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் உள்ள மாதிரி 3n² ப்ளஸ் 65 எண்ணெய் கிடைக்கும். அதே போல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 60 எண்ணெய் கிடைக்கும். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் −1300 கிடைக்கும். அப்போ தேட் 4. இப்போ இங்கே 3n + 65 இருக்குது, இங்கேயும் 3n + 65 இருக்குது. அப்போ 3n + 65 வெளியெடுத்துறேன், மீதி என்ன இருக்கும், n − 20 = 0. அப்போ தேட் 4 3n + 65 = 0 அல்லது நம்மளுக்கு என்ன இருக்கும், n − 20 = 0. அதேபோல் 3n = −65. அப்போ n = −65/3. இது நம்மளுக்கு நெகட்டிவில் வருது. அப்போ இது ஏற்புடையதல்ல, இது ஏற்புடையதல்ல, ஏன்னா நம்மளுக்கு குறை எண் வரக்கூடாது இல்லையா. அப்போ n = 20 இல்லையா, n = இந்த அண்டுக்கு −20 வந்தோம்னா +20. அப்போ தேட் 4 n = 20. அப்போ 20 மாதங்களில் ஒரு கட்டணம் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு 3250 வரும். அப்போ தேட் 4 அவர் கட்ட வேண்டிய தேட் 4 கடன் தொகை 20 மாதங்களில் திருப்பி செலுத்தப்படுகிறது. கடன் தொகை 20 மாதங்களில் திருப்பி செலுத்தப்படுகிறது. எத்தனை மாதங்களில் திருப்பி செலுத்துகிறாங்க, 20 மாதங்களில் திருப்பி செலுத்தப்படுகிறது.